தமிழ்நாட்டில் மஞ்சள் நிற பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இந்த பேருந்துகளின் சிறப்பம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் சிறலதீபு அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சாலைகளில் இன்று முதல் மஞ்சள் நிறத்திலான பேருந்துகள் இயக்கமானது தொடங்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகளை பொறுத்தவரை இது ஏற்கனவே, அதாவது இந்த பழைய பேருந்து, அதாவது அதனுடைய சட்டத்தில் புதிய பேருந்து கட்டுமானமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது 1000 பேருந்துகள் புதுப்பிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த நிலையில் அந்த புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளினுடைய இயக்கமானது தான் இன்று முதல் தொடங்குகிறது. இந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய வசதியில் பார்த்தோம்னா, குறிப்பாக அதாவது இந்த பேருந்துகளில் வயதானவர்கள் கூட ஏறக்கூடிய வகையில் இந்த படிக்கட்டுகள் குறைந்த உயரத்தில், அதாவது முதல் படிக்கட்டானது குறைந்த உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி இந்த பேருந்துகள் எல்லாமே ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்கக்கூடிய பேருந்துகளாக இருக்கிறது. எனவே இந்த பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தானியங்கி கதவுகளுடைய மோட்டார்களும் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதுனால வழக்கமாக மற்ற பேருந்துகளில் கீழ்பொருள் இருக்கும், அதனால் தூசியெல்லாம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இது அது மாதிரி இல்லாமல் அந்த மோட்டார் மேலே இருக்கிறதுனால அந்த தூசி அடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கைகள், வழக்கமாக ஒரு 57 இருக்கைகள் வரை இந்த பேருந்துகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த பேருந்து புதுப்பிக்கப்பட்ட இந்த பேருந்தில் பார்த்தோம்னா 52 இருக்கைகள் தான் இருக்கிறது. அதாவது உயரமானவர்கள் கூட அந்த முட்டு தட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்கிறது. அதனால் இருக்கை வசதிகள் சிறப்பாக இதிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேருந்துகளை பொறுத்தவரையில் இங்கே நம்ம பார்த்தோம்னா, அதாவது சார்ஜிங் பாயிண்ட், வழக்கமாக வந்து அரசு பேருந்துகள்லாம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். 2 சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. அதனால் பயணிகள் ஒரு அவசர தேவைக்கு தங்களது செல்ஃபோன்களில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் போட்டுக்கலாம். அதேமாதிரி நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் வைப்பதற்காக பிரத்யேக பெட்டிகள் இந்த இருக்கைகளுக்கு கீழே வைத்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த பேருந்துகளில் இந்த டிஜிட்டல் போர்டுக்கெல்லாம், அதாவது ஒரே பேருந்து பல்வேறு ரூட்டுகள்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படும். அந்த ரூட்டுகளுக்கான எண் அளிக்கப்பட்டு டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டிருக்கு. இன்று முதல் இந்த 100 பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் தொடர்ந்து 900 பேருந்துகள் படிப்படியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில், தமிழ்நாட்டின் சாலைகளில் இயக்கப்படவிருக்கிறது. இந்த பேருந்துகளை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு நீண்ட தூரத்துக்கு போகிறோம், அதாவது ஒரு 300 கிலோமீட்டருக்கு போகிறோம் என்றால் அந்த பேருந்தினுடைய இருக்கை வசதி நன்றாக இருக்க வேண்டும். அந்த பேருந்தில் வந்து ஒரு மேடு பள்ளமான சாலைகளில் போனால் கூட அதற்கு அந்த சாலைகளில் போகக்கூடிய அந்த ஒரு சூழல் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த குறைகளை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகளானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில், அதாவது பழைய பேருந்துகள் இதிலே வந்து நமக்கு புதுப்பிக்கப்பட்டு வந்தாலும், இன்னும் வரக்கூடிய புதிய பேருந்துகளில் பல்வேறு அம்சங்களும் பல்வேறு வசதிகளும் இடம்பெறும்னு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராஜேஷ்குமாருடன் தேவா இக்னேசியஸ், சிரியல் நியூஸ் 7 தமிழ், சென்னை.